அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராவிடேஷன் சாப்டர் எஸ்கே பலாசிட்டி டாப்பிக்கும் நல் பாயிண்ட் டாப்பிக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிற முன்னாடி நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வரும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் நல்லா போட்டு வச்சுருங்க ஸோ நம்ம சேனலில் நீட் ஜேஇ க்ளாஸ் லெவன் க்ளாஸ் டுவெல்த்துக்கான வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த வீடியோவில் பார்க்காதீங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம் அதாவது எஸ்கே பலாசிட்டினால் ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஒரு பிளானட் எடுத்துக்கிறோங்க இந்த பிளானட்லேருந்து நான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை சர்ஃபேஸில் இருந்தோட ஹைட் ஹெச்லருந்தோ நான் தூக்கி போடுறேங்க ஸோ நமக்கு ஏற்கனவே போன வீடியோஸெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணும் அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளானட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வித் சர்டைன் வெலாசிட்டி வி தூக்கி போடுறாங்க ஸோ இந்த வெலாசிட்டி வந்து என்ன வெலாசிட்டியாக இருந்ததுன்னா இந்த பிளானட்டோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் இருந்து தாண்டி போயிடும் அதாவது நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டையே பார்த்துருந்தோம் ஒரு மாதம் இருக்குதுன்னா அதை சுற்றியும் ஒரு சர்டைன் ஏரியாக்குள்ளே தான் அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த பிளானெட்டுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு வந்து அப்ளிகபிளாக இருக்குது இதுக்கு மேலே போயிட்டா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இல்லை ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸை தாண்டிட்டா அந்த இந்த பிளானட்டோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருந்தும் இந்த ஆப்ஜெக்ட் தப்பிச்சிரும் ஸோ என்ன வெலாசிட்டியில் போனால் இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தாண்டி இந்த இடத்துக்கு போய் பொசிஷன் இந்த இடத்துக்கு போய் சேருமோ அந்த வெலாசிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா விஇ எஸ்கே வெலாசிட்டி ஸோ எஸ்கே வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க அந்த வெலாசிட்டி இருந்ததுன்னா ஒரு இருந்து அதாவது ஒரு ஒரு பிளானட்டுக்கும் அது வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்த எஸ்கே வெலாசிட்டி மட்டும் இருந்ததுன்னா அந்த பிளானட்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து தப்பிச்சு போயிடும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க ஸோ எஸ்கே பெலாசிட்டியோட காமன் டெஃபினேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் டிஃபைனட் ஆ மினிமம் வெலாசிட்டி மினிமம் வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கேபலாசிட்டியோட ஃபார்முலாவே டெரைவ் பண்ண போகிறோம் ஸோ எஸ்கேபலாசிட்டி இஸ் டிஃபரென்ட் ஆஸ் தி மினிமம் வெலாசிட்டி ரெக்குவயர்ட் பை த ஆப்ஜெக்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தி பிளானட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அர் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரெந்த் அப்படின்னு தான் சொல்லிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எர்த்துக்கே கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எர்த் இருக்குது ஸோ எர்த்தோட ரே சார் எம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டல் எம்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் ஸ்மால் எம்ஏ நான் தூக்கி போடுறேங்க வித் வெலாசிட்டி எஸ்கே ஃபெலாசிட்டியோடு சுற்றி போ தூக்கி போகிறேன் ஸோ ஒரு சார் டென் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எஸ்கேப் ஆகிடுதுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஸ்கே அலாசிட்டி டேர்ம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எஸ்கே அலாசிட்டினா என்னென்னா அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விட்டு தாண்டிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆயிடும் ஸோ அந்த எஸ்கே அலாசிட்டி அப்படிங்கிறது அந்த இப்போ நம்ம எர்த்தை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்டை தாண்டுற வரைக்கும் தான் இந்த எஸ்கே பெலாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வில் பிகம் ஜீரோ ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய சாப்டர்ஸில் பார்த்துருப்போம் இனிஷியல் டோட்டல் கைனடிக் எனர்ஜி சேர்க்கட்டு டோட்டல் ஃபைனல் கைனடி அதாவது இனிஷியல் டோட்டல் எனர்ஜி சேர்க்கட்டு ஃபைனல் டோட்டல் எனர்ஜி ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து நான் தூக்கி போடும்போது டூ டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ அதுக்கப்புறம் வந்திங்கன்னா கைனடிக் எனர்ஜி கேஇ ஸோ இப்போ வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் நான் எழுதுன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜி கேபிட்டல் எம் பைஸ் ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் ஸ்டேஜில் இதை வந்து கேன்டிங் எனர்ஜி ஹாஃப் எம் வி ஸ்கொயர் ஸோ இதில் எஸ்கே வெலாசிட்டியில் கன்சிடர் பண்ணிக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்குன்னே சொல்லிட்டேன் வெலாசிட்டி வந்து ஜீரோ ஆயிரும் ஸோ ஜீரோ ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த அதாவது மா அதாவது எர்த்தோட மாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறங்காட்டி ஸோ அந்த இந்த இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டின்னு அப்ராக்சிமேஷன் எடுத்துக்கிறோம் ஸோ அப்ராக்சிமேஷனாக இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு போட்டோம்னா எனி எடுத்திருக்கீங்க இன்ஃபினிட்டி எல்பி ஜீரோ ஸோ வந்து இந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்ட்ரீட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்ட்ரீட் பண்ணிங்கன்னா ஹாஃப் எம்வி ஸ்கொயர் மைனஸ்

ఇది ఫార్మరా రోజు ఇంపార్టెంట్ సో ఇది నమకున్న మాస్ ఆఫ్ ది ఎర్త్ కన్స్ట్రేడిస్ ఆఫ్ ది ఎర్త్ ఆల్సో కన్స్టెన్ట్ జి గ్రావిడేషనల్ పొటెన్షియల్ కన్స్టెంట్ వేలు సో అదే నమ్మ సబ్స్ట్ పొందా ఎస్కే పలాసి ఇంక పట్టీన ట్వల్వ్ పైి లెవెన్ పైంట్ పర్ సెకండ్ సో ఇదే వే మూన పట్టిన ఎస్కే పలాసిటీ మూను టు డూ పైంట్ త్రీ ఒన్ కిలోీటర్ పర్ సెక ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எஸ்கே பலாசிட்டிக்கான டிஃப்ரெண்ட் கேசஸ் ஃபார்முலா பார்ப்போம் ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா வி இசிகல்ஸ் டு ரூட் ஆஃப் டூ ஜிஎம் பை ஆர் அப்படின்னு தெரியும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலேயும் கீழேயும் ஆர் ஆறால் இன்ட்டு பண்ணுறேன் ஆர் பை ஆறால் இன்ட்டு பண்ணுறேன் ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்னென்னு வந்துடும் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இதில் வேல்யூ ஆக்ஸுரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு தெரியுங்க ஸோ அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விஇசிக்கல்ஸ் டு ரூட் ஆஃப் டூ ஜி ஸோ இது ஒரு ஃபார்முலா இது வந்து செகண்ட் ஃபார்முலா தேர்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டென்சிட்டி வச்சு கொடுக்க அந்த ஃபார்முலா வி இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் எயிட் த்ரீ ஜி பை ஆர் ஸ்கொயர் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க இது வந்து தேர்ட் ஃபார்முலா இது வந்து டென்சிட்டி இந்த இடத்துல டென்சிட்டியால் இன்ட்ரூவ் பண்ணிக்கிறோங்க டென்சிட்டி டென்சிட்டி ஆஃப் தட் பிளானட் ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபார்மா விசிகல்ஸ் டூ ரூட் ஆஃப் டூ ஜிஎம் பை ஆர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி பிளானட் வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜி கான்ஸ்டன்ட் வேல்யூ மாஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்ததுன்னா எஸ்கே ஃபெலாஸ்டிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரிலேஷன் எப்போ அப்படின்னா மாஸ் ஆஃப் தி பிளானட் வந்து பார்த்துட்டிங்கனா கான்ஸ்டன்டாக இருக்கும்போது ஸோ இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ரிலேஷன்

ஜி கான்ஸ்டன்ட் ரோ கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட் ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் டேரெக்ட்லி ப்ரொபோஷனல் டூ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு எஸ்கே பெலாசிட்டி இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்துன்னா வேரியஸ் கேசஸ் இது வந்து ஃபஸ்ட் கேஸ் இது வந்து செகண்ட் கேஸ் இது வந்து தேர்ட் கேஸ் அதாவது ஒரு வேலை மாஸ் ஆஃப் தி பிளானட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தா இந்த வேல்யூட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் இதை வச்சு எஸ்கே வெலாசிட்டி ஆஃப் ஒன் எஸ்கே வெலாசிட்டி ஆஃப் டூ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் தி பிளானெட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த பல நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்சிட்டி ஆஃப் தி பிளானட் கான்ஸ்டன்ட் மற்ற இந்த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எல்லாம் சேஞ்சிங் அப்படின்னு கொடுத்துட்டா இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அதாவது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிகல் டு நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இப்போ வந்து ஜிசிகல் டு டென் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸு ஸோ எப்படி அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு பாயிண்டில் ஏதாச்சும் வேல்யூ இந்த ஃபோர் பாயிண்ட் நைனு நைன் பாயிண்ட் எயிட் ஸோ இந்த மாதிரி பாயிண்டில் ஏதாச்சும் வேல்யூ வந்துருந்ததுன்னா நைன் பாயிண்ட் எயிட் சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் ஜி பதில் ஜி ஜி வேல்யூவை ஸோ இது வேலை அப்படி வராமல் டென்னு டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபோர் நைன்ட்டி இந்த மாதிரி வந்துருந்ததுன்னா ஏதாச்சும் இந்த டென் டென் வேல்யூ வந்துருந்ததுன்னா ஜி வந்து டென் மீட்டர் பத்து செகண்ட் ஸ்கொயர்னு சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திட்டிங்கனா இந்த ஃபார்ட்டி நைன் நைன்ட்டி எயிட் ஸோ இந்த மாதிரி ஜீரோவில் முடியாமல் ஏதாச்சும் வந்ததுன்னா நைன் பாயிண்ட் எயிட் சப்ஸ்க்ரூட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதில் சம எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது இந்த ஜீரோ வர்றதுலேயே இந்த ஃபோர் நைன்ட்டி நைன் எயிட்டி அதாவது இந்த வேல்யூவோட ஏதாச்சும் டென்னு ஹண்ட்ரட் அந்த மாதிரி இன்டூ பண்ணுற வேல்யூ வந்துன்னா இந்த வேல்யூ சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மலாக வெறும் ஜீரோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வந்ததுன்னா ஜி இஸ்வல் டு டென் மீட்டர் பெர் சயின்ஸ் ஸ்குவர் சப்ஸ்க்ரூட் பண்ணுங்கள் இதே பாயிண்ட்டில் வந்துருச்சுனாலும் இதை சப்ஸ்க்ரூட் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ்க்கு இதாக வந்ததுன்னா அப்ளிகபிளாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே பலாசிட்டி வச்சு ஏன் மூணில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்மாஸ்பியர் இல்லை ஸோ மூணில் அட்மாஸ்பியர் இல்லாத காரணத்தினால என்னென்ன கேசஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு விஆர்எம்எஸ் இருக்குங்க அதாவது விஆர்எம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே அது வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும் ஸோ ஹைட்ரஜன் ஒன்று இருக்கும் ஹீலியமுக்கு ஒன்று இருக்கும் நைட்ரஜனுக்கு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் இந்த விஆர்எம்எஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுங்க அது வந்து நம்ம கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் பார்க்கும்போது அந்த இந்த சாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இதை பார்த்துக்கலாம் ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஆர்எம்எஸ் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி பிளானட்டோட கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து கேஸஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் கேஸஸ் ப்ரெசன்ட் ஸோ கேஸஸ் ப்ரெசண்டாக இருந்ததுனா தான் அட்மாஸ்பியர் பிரசன்ட் ஸோ இந்த மூணில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா விஆர்எம்எஸ் ஆஃப் கேஸஸ் வந்து கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி எஸ்கே பலாசிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எஸ்கேபலாசிட்டி இருந்ததுன்னா ஒரு பிளானட்லேருந்து தப்பிச்சு போய் ரெஸ்ட்டில் வந்துடும் விஇி கூட ஜீரோ வந்துடும் பட் இங்கே விஆர்எம்எஸ் வந்து கிரேட்டர் தென் வி எஸ்கே பலாசிட்டி இருக்கிறாங்க டி தப்பிச்சு போய் ஓடியே போயிடும் ஸோ ஸ்பேஸ்குள்ளே ஓடியே போயிடும் ஸோ கேஸஸ் இல்லாத காரணத்தினால மூணில் வந்து அட்மாஸ்பியர் இல்லை அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆப்சண்ட் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸோ இந்த மூனில் அட்மாஸ்பியர் இல்லாததை வச்சு சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன் நான் வாய்ப்பு இருக்குது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைட்ரஜன் ஃபில் பண்ண பலூன் வந்து நான் எரத்துல ஏதோ ஒரு செட்டைன் ஹைட்லேருந்து நான் கீழே விடுறேன்னு வச்சுக்கேன் செட்டைன் ஹைட்லேருந்து நான் விட்டேன்னா அது வந்து கீழே வராதுங்க எர்த்த வ எர்த்த பொறுத்த வரைக்கும் இப்படி மேலே போயிடும் ஸோ ஹைட்ரஜன் பலூன் வந்து மேலே போகும் ஏன்னா விஆர்எம்எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஃபார் விஏ அதாவது ஹைட்ரஜன் கேஸ்க்கு எர்த்த விட எஸ்கே பலாசிட்டி விட ஹைட்ரஜன் கேஸோட விஆர்எம்எஸ் அதிகமாக இருக்கும் ஸோ மேலே போகும் ஸோ இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கு இன்னொரு கேஸ் சொல்லுவாங்க அதாவது அது என்ன அப்படிங்கறத பார்த்துலாம் இப்போ வந்து மூணில் நான் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா ஹைட்ரஜன் பலர் வந்து கீழே போகுங்க இன் மூன்ல ஏன் அப்படின்னா அதுல அப்திரஸ்ட் ஃபோர்ஸ் ஆப்சென்ட் அப்திரஸ்ட் ஃபோர்ஸ் எதனால உண்டாகும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் இருந்தால் தான் அத்ரஸ்ட் ஃபோர்ஸ் அத்ரெஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க இப்படி டேரக்டாக மேலே ஆக்ட் ஆகிறது அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜிக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்தரெஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஸோ அந்த அப்தரெஸ்ட் ஃபோர்ஸ் வந்து அட்மாஸ்பியர் இருந்தால் தான் உருவாகும் ஸோ மூனில் அட்மாஸ்பியர் இல்லாத காரணத்தினால இந்த அப்தரஸ் ஃபோர்ஸ் இல்லை ஸோ ஹைட்ரஜன் பலூனை நான் வந்து பார்த்திங்கன்னா சர்டின் ஹைட்லேருந்து நான் மூணில் ரிலீஸ் பண்ணேன்னா கீழே போகும் இதே வந்துட்டா எர்த்தில் அட்மாஸ்பியர் இருக்கிற காரணத்தினால அப்தரஸ் ஃபோர்ஸ் இருக்கும் ஸோ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கிறங்காட்டி ஹைட்ரஜன் பலூன் மேலே போகுது ஸோ அடுத்தது வந்து செகண்ட் ஒன்று செகண்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரூமே இம்பார்ட்டண்ட்டு ஸோ செகண்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுண்டு கேட்குமா கேட்காது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கேட்காதுங்க ஏன் அப்படின்னா சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் வேவ் ஸோ மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கிறது ஒரு மீடியம் இருதா தான் அது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிடும் ஸோ ஒரு மீடியம் இருந்தாதாவது ஒரு ஏர் இருக்கணும் இல்லைன்னா சம் கேசஸ் இருக்கணும் இல்லைன்னா சம் லிக்விட் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீடியம் இருந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் வேவ்ஸான சவுண்ட் வந்து டிராவல் ஆகும் ஸோ இந்த மூணுல வந்து அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியரும் இல்லை கேசஸும் இல்லை ஹென்ஸ் நோ மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன் ஹென்ஸ் சவுண்ட் வந்து பாம்பாஸ்டான மூணில் கேட்கவே கேட்காதுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஸோ இதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டூ அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாறினது என்ன அப்படின்னு வந்து இப்போ வந்து நான் பிளானட்டோட சர்ஃபேஸ்லேருந்து போட்டேன்னா வி இஸ் டு ரூட் ஆஃப் டூ ஜிஎம் பை ஆர்னு போட்டலாம் ஸோ இதே என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானட் இருக்குது ஒரு சர்டைன் ஹைட் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு சர்டைன் ஹைட் ஹெச்லேருந்து போட்டேன்னா அதோட வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னு வந்து எஸ்கேபலாசிட்டி இஸ்இகுல் டு ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர் ப்ளஸ் ஹெச் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் இந்த ப்ளஸ் ஹெச் தான் வந்து மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் தி இருந்து போடாமல் அட் ஹைட் ஹெச்லேருந்து போட்டோம்னா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நல் பைன் பார்க்கலாம் ஸோ நல் பைன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எஸ்கே கெலாசிட்டி ஆஃப் பிளானட் வந்து எதாவது டிபெண்ட் எதை எதாவது டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டபிள் பார்த்துலாம் ஸோ அதோட ஃபார்முலாவே எடுத்துக்கோங்க வி இசிகல்ஸ் டு ரூட் ஆஃப் ஜிஎம் பை

ஆர் ஆறு இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளானட்டோட சர்ஃபேஸ்லேருந்து போட்டேன்னா ஆர் மட்டும் எடுத்துக்கலாம் இதே ஒரு செட்டின் ஹைட் ஹெச்லேருந்து போட்டேன்னா ஆர் ப்ளஸ் ஹெச் ஸோ பொசிஷன் ஸோ பொசிஷன் ஃப்ரம் வேர் ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொஜெக்டட் ஸோ எந்த பொசிஷன்லேருந்து நம்ம ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த நாலு ஃபேக்டரிங் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்கே பலாசிட்டி ஆஃப் தி பிளானட் வந்து டிபெண்டபிளாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டிபெண்டபிள் ஸோ நாட் டிபெண்டபிள் என்னென்ன அப்படின்னு மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் லெவல் ஜேஇ லெவல் என்டிஎஸ்சி கேவிபிஐ இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டேட் போர்டில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை எஸ்கே ஃபலாசிட்டி ஆஃப் தி பிளானெட் டிபெண்டபிள் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கேஜி மாதம் எடுத்துக்கங்க ஒன் கேஜி மாதம் எடுத்துக்கங்க நீங்கள் லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்டில் ரெண்டு மாதம் நீங்கள் தூக்கி வீசினீங்கன்னா ரெண்டுமே பிளானட்லேருந்து எஸ்கே ஆகி போயிடும் அதாவது எர்த்து எர்த்துலேருந்து எஸ்கேப் ஆகி போயிடும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல் பாயிண்ட் நல் பாயிண்ட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூணில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் இல்லாத காரணத்தினால அதில் வந்துன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் equals to ஜீரோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ப்ரான் ஸோ அட்மாஸ்பீரி ப்ரெஷர் ஜீரோ அப்படிங்கிறதுக்காட்டி பேரோமீட்டர் அதாவது பேரோமீட்டர்னால் ஒன்றுமே இல்லைங்க ப்ரெஷரை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ரீடிங் அதாவது ப்ரெஷரே ஜீரோனா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரீடிங்கும் அந்த பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஒரு பேசிக் பாயிண்ட்டு நாம வச்சுங்க அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நல் பாயிண்ட் ஸோ நல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா டூ மாசஸ் எம் ஒன் எம் டூன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு ரெண்டு இதாவது எம் ஒன்னும் எம் டூ மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் எம் டூவும் எம் ஒன் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எந்த இடத்துல எந்த பாயிண்டில் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப் ஆன் ஒன் பை டூ எஃப் ஆன் டூ பை ஒன் ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ப்ளஸ்ஸும் இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ப்ளஸ்ஸும் ஈக்குவல் டு ஜீரோ வருது இந்த பாயிண்ட் தாங்க நல் பாயிண்ட்டு ஸோ நல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துங்க ஸோ அந்த ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டை லைன் ஜாயின் பண்ணுற ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கனிங்கன்னா இந்த நெட் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நெட் ஃபோர்ஸ் ஆர் நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அந்த பாயிண்ட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த நல் பாயிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் ஸோ நல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க இப்போ எம் ஒன் எம் டூ ஸோ இந்த ரெண்டு மாதத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நான் நல் வந்து வந்தபடினா கண்டுபிடிக்க போகிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த லைனை வரைஞ்சிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் நான் வந்ததுன்னா குறிச்சிக்கிறேன் ஸோ அது பாயிண்ட் பின்னு நான் குறிச்சிக்கிறேன் ஸோ நான் ஏதாச்சும் ஒரு மாதிலேருந்து நான் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இந்த ரெண்டு மாதோட டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் வந்துன்னா ஆறு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ மாஸ் எம் ஒன்லேருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்ததுன்னா நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேங்க ஸோ இதெலாம் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு நல் பாயிண்ட் இந்த எக்ஸோட வேல்யூ அதாவது எம் ஒன்லேருந்து பிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னா எக்ஸஸ் இவ்ஸ் டு ஆர் பை ஒன் ப்ளஸ் எம் டூ பை எம் ஒன் இதுதான் வந்து வந்துதுன்னா ஃபார்முலா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம் ஒன்லருந்து நான் எக்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா எம் ஒன் கீழே வரும் இதே வந்ததுனா எம் டூலேருந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இந்த எம் ஒன் மேலே வரும் எம் டூ கீழே வரும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஸோ வந்துன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் வரும் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கேசஸ்லாம் வந்துன்னா ஜேஇ அட்வான்ஸடு லெவலுக்கு தான் ஒரு நல் பாயிண்ட்லேயே ஸோ அது ஒன்றுமே இல்லைங்க இப்போ வந்து நல் பாயிண்ட் வந்து இது ஸ்டேபிளாக தான் வந்துன்னா நீட் அண்ட் ஜெய் மெயின்ஸ் லெவலில் கேட்பாங்க இதே அட்வான்ஸு லெவல்னால் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகிட்டு இருக்குது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது கான்ஸ்டன்ட் போயிட்டு இருக்குது அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய போகும் ஸோ அது வேணும்னா கேளுங்கள் நான் தனியாக அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஜெயி அட்வான்ஸ் இருக்கே கேட்க மாட்டாங்க தான் எனக்கு தெரிஞ்சது நினைக்கிறேன் ஸோ நல் பாயிண்ட் அப்புறம் எம் ஒன்லருந்து கால்கலேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இசிக்கல்ஸ் டூ ஆர் பை ஒன் ப்ளஸ் எம் டூ பை எம் ஒன் ஹோல் ஸ்கொயர் அதாவது எம் ஒன் கீழே வரும் எம் ஒன்லருந்து எக்ஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா எம் ஒன் வரும் கீழே ஸோ இதே எம் டூலருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா எம் ஒன் மேலே வரும் எம் டூ கீழே வரும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட்டு ஸோ அந்த நாலு பாயிண்ட் ஏதாவது ஏதாவது டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ரெண்டு மாசையும் டிபெண்ட் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செப்பரேஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்குது ஸோ இதோட வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கிராவிடேஷன் லெசனே முடிச்சிருந்துட்டாங்க கிராவிடேஷன் லெசன் நீட்டு ஜெயி ஸோ நான் போது ஒரு பிளேலிஸ்ட்டே நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன் கிராவிடேஷனுக்கு ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஃபுல்லாக தரவுங்க நீங்கள் ஃபுல்லாக தரவு கண்டிப்பாக நீங்கள் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அதாவது ப்ரீவியர் கொஸ்டின்ஸோ சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீட்டு ஜேஇ கேவி பொய் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் எழுதலாம் ஸ்டேட் போர்டில் வந்து கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக எழுதலாம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாப்டர்னு கூட ரொம்ப பேசிக் சாப்டர் ஸோ இந்த பேசிக் சாப்டர் வந்து என்ன ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து இது மாதிரியே தான் அங்கே வரும் ஸோ அதில் வந்து மாசுக்கு பதிலாக சார்ஜ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அதை வந்து என்னன்னா நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ஹியூமன்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷனோ பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி விட்டுருங்க பில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் போட்டு வச்சிருங்க ஸோ அங்கே போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனு கூட வந்துட்டே இருக்கும் ஸோ நான் வேறு ஏதாவது சாப்டர் பற்றி போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் தேங்க் யூ ஃபார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்க் டு சப்ஸ்கிரைப் பாய்